Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video, we will talk about 11th Accountancy CBC syllabus. Chapter 10, Special Purpose Book, Part 1, Cash Book. So, if you want to subscribe to our channel, subscribe to our channel. Click the bell icon and click on the other videos. CBC syllabus chapter 1 and chapter 9 videos upload panirken so adha neenga ona check pannala appadina description box la irukka links adha check panni paarenga chapter wise ungalku link irukum so adha pathina namakku playlist type la irukum so adha click panninga part 1 part 2 appadina over chapter oda ella videos me ungalku irukum neenga adha check panni paakalam edha doubts irundha na comment box la comment pannunga indha videos ungalku useful la irundhuchu appadina friends ku share pannunga ipo namba video ku la poiralam namba ipo paaka poradha pathina or theory type namba paaka pora first So, cash book na enna adu eppadi prepare pannum edukkaga nam adu prepare pandrom abindrada paathittu adukapra nam sums vandu podradhu nam detailed ah paaka porom videos neenga continue ah paarenga appo dhaan namakku indha topic enna abindrada namakku easy ah puri so indha video la nam paaka poradhu bank overdraft abindra concept ah paaka porom so bank overdraft na enna facility by a bank so bank e or facility kudukranga bank overdraft abindrada edukkaga abindna firm can withdraw from bank more than the amount deposit limit allowed by the bank so in the facilities yaar kuduthirupanga na business people kaga da bankers kuduthirukanga en appadina so avangala supplies vandu avangala vittu poyira koodadhu so payment vandu correct ah pay pannadana supplies vandu avangalte orders pannuvaanga so adukkaga vandu inda concept vandu kondu vandirukanga en appadina namba bank la vandu eppodume sufficient ana amount irukum appdin solla mudiyadhu adhaadu business point of view la so namba nare pettukku check kuduthirupom so appo and amount vandu pottu edupanga so namba amount deposit pannuvom ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸில் இருக்கும் போது இன்கேஸ் இப்போ வந்து ஒரு சப்ளையர் மட்டும் போய் அமௌண்ட்டு போடுறாங்க நிறைய சப்ளைஸ் இருக்காங்க ஸோ அதில் ஒரு அமௌண்ட்டு போடுறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அவரோட அக்கௌண்ட்டில் வந்து ரொம்ப அமௌண்ட் கம்மியாக இருக்கும் 5 lakh தான் இருக்குது அப்படின்னா ஆனால் அந்த செக்கோட வேல்யூ பார்த்திங்கன்னா 6 lakhs 7 lakhs இருக்குது அப்படின்னா அப்போ அந்த 2 lakhs வந்து டிஃப்ரென்ஸ் வருமா ஸோ எப்படி சொல்லுவாங்க இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது பேலன்ஸ் அப்போது அந்த செக் வந்து டிஸ்ஆனர் ஆயிரும் ஸோ டிஸ்ஆனர் ஆகுது அப்படின்னாலே அந்த சப்ளையர்ஸுக்கு இவங்க மேலே இருக்கிற ஒரு ஒப்பீனியன் போயிடும் ஸோ அந்த பிஸ்னஸ் மேலே இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டு வந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பேங்க் ஓவர்டிராஃப்ட் ஸோ பேங்க் ஓவர்டிராஃப்ட் பார்த்திங்கன்னா நமக்கு நெகட்டிவ் பேலன்ஸ் தான் இது ஆக்சுவலாக ஸோ நம்ம இது மட்டும் பார்த்தது எல்லாமே நமக்கு பாசிட்டிவானது அதாவது டெபிட் சைடில் தான் நமக்கு என்ட்ரீஸ் வரும் பட் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே கிரெடிட் சைடில் தான் ஸ்டார்ட் ஆகும் மற்றபடி நம்ம என்ட்ரீஸ் எல்லாம் நார்மலாக போடுற என்ட்ரீஸ் தான் அப்படி தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் ஸோ இந்த கான்செப்ட் இருக்கிறனால என்ன இப்போ எவ்வளோ சப்ளைஸ்க்கு நம்ம அமௌண்ட் கொடுத்துருந்தாலும் செக் இஷ்யூ பண்ணியிருந்தாலும் ஸோ செக் வந்து அவங்க பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணாலும் நம்ம பேங்க்லேருந்து அமௌண்ட் போய்கிட்டே இருக்கும் ஸோ எந்த ஷார்ட்டேஜும் ஆகாது ஸோ இன்சஃபிஷியன்ட் ஆகாது ஸோ ஜஸ்ட் வந்து பிஸ்னஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ இவ்வளோ அமௌண்ட் என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்படின்ற ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் மட்டும் பேங்கருக்கு வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஸோ தட் அந்த லிமிட் வந்து கண்டிப்பாக பேங்கர் வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த லிமிட் மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ண முடியும் இந்த பேங்க் ஓவர்டிராஃப்ட்ன்றத ஸோ பேங்க் ஓவர்டிராஃப்ட் அக்கௌண்ட்டை அது மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ண முடியும் ஸோ அது வந்து ஆசட் லிமிட்டே கிடையாதா கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு மந்த்துக்கு இவ்வளோதான் லிமிட் அப்படின்னு இருக்குது ஸோ அந்த லிமிட்டுக்குள்ளே அவங்க எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸும் அவங்க பண்ணியிருக்கலாம் ஸோ இது இந்த கான்செப்ட் வந்து கொடுக்குறனால பேங்க்குக்கு வந்து என்ன பெனிஃபிட்னா ஸோ இதுலேருந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ பேங்க் ஓவர்டிராஃப்ட் வந்து இருக்கிறனால ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்கர் வந்து சார்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க எவ்ரி மந்த் அப்படின்றது ஸோ அமௌண்ட் வித்ட்ரான் இன் எக்ஸஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் இன் தி பேங்க் நம்ம இப்போ பேங்க்கில் வந்து ஒரு 5 lakh தான் டெபாசிட் பண்ணியிருக்கேன் ஆனால் செக் வந்து மோர் தென் 5 lakh நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னாலும் இந்த பேங்க் ஓவர்டிராஃப்ட்னால நான் அமௌண்ட் எடுத்துக்க முடியும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் ஓவர்டிராஃப்ட் அப்படின்றது இட்ஸ் லயபிலிட்டி ஸோ அமௌண்ட் வந்து திருப்பியும் பேங்கருக்கு நம்ம பே பண்ணி ஆகணும் ஸோ பிஸ்னஸ் ஹேஸ் அ கிரெடிட் பேங்க் பேலன்ஸ் தட் இஸ் ஓவர்டிராஃப்ட் ஸோ இது பிகினிங் ஆஃப் அ பீரியட் ஸோ இது எப்படி நம்ம போடணும்னா பிகினிங் ஆஃப் தி பீரியடில் நம்ம பேமெண்ட் சைடில் தான் போடுவோம் ஸோ லாஸ்ட் இதில் வந்து நம்ம எப்படி போட்டோம் பேங்க் இதில் நம்ம இந்த பக்கம் தான் போடுவோம் டெபிட் சைடில் தான் நம்ம என்ட்ரி போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இது வந்து பேங்க் ஓவர்டிராஃப்ட் பார்த்திங்கன்னா நமக்கு கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் B/D அப்படின்னு போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ எண்டிங் வந்து எப்படி இருக்கும் நம்ம எப்போதும் போடுற மாதிரி தான் எண்டிங்கும் க்ளோஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம ஸோ எந்த பக்கம் ஹையராக இருக்குது எந்த பக்கம் லோவராக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு ஹையர் டோட்டல் தான் ரெண்டு பக்கமும் நம்ம எடுத்துக்குவோம் ஸோ எந்த பக்கம் நமக்கு டிஃப்ரென்ஸ் வருதோ அந்த பக்கம் நம்ம போட்டு பேலன்ஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து பேங்க் ஓவர்டிராஃப்ட் அப்படின்னால நமக்கு எந்த பக்கம் வரும்னா டெபிட் சைடில் தான் நமக்கு அமௌண்ட் வந்து எப்போதுமே கம்மியாக வரும் ஸோ அப்போ அந்த இடத்துல 2 balance C/D போட்டு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பீரியடுக்கு வந்து எப்படி நம்ம கொண்டு போவோம்னா பேமெண்ட் சைடில் பை பேலன்ஸ் B/D அப்படின்னு போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மோர் தென் ஒன் அக்கௌண்ட். இப்போ ஒரு ஃபார்முக்கு வந்து ஃபார்ம் ஆர் கம்பெனிக்கு மோர் தென் ஒன் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா எப்படி போடணும்னா, அந்த பேங்க் காலத்தே ரெண்டு அக்கௌண்ட்டாக, இப்போ ரெண்டு பேங்க் இருக்கிறனால நான் இப்படி போட்டிருக்கேன், ரெண்டு காலம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ மோர் தென் டூ இருக்குது அப்படின்னா அப்போ த்ரீ காலம்ஸ் ஃபோர் காலம்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். பட் மற்றபடி நம்ம போடுற மாதிரி தான், டேட்டா பர்டிகுலர்ஸ் எல்எஃப் கேஷ் காலம், பேங்க்கில் எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க் காலம்ஸ் போட்டு மீதி திருப்பி நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம்.